ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, இந்த புரட்டாசி தின அமாவாசையில் உனக்காக அப்பா சொல்கிற அருள்வாக்கு நிச்சயமாக பலிக்கும். இந்த நாள் முதல் உன்னோட வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போட்டு திடீர் திருப்பத்தால் ஒரு புது மாற்றம் ஏற்பட போகுது. அதை பார்த்து நீ கலங்காத, பயப்படாத. கஷ்டங்கள் மூலமாக தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே திருப்பங்கள் வரும். எதிர்பாராத விஷயங்கள் நிச்சயமாக சாயப்பாவுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது நிச்சயமாக நல்லதுக்காகவே இருக்கும். அது உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் செய்கிற விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. வரப்போகிற திருப்பம் சில பேருக்கு ஆரம்பத்திலேயே சுபமாக இருக்கும். சில பேருக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி முதல்ல குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அதன் முடிவை உனக்கு சுபமாக தருவதாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோ. அதனால் எது நடந்தாலும் பயப்படாத. ஏன்னா நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அது உன்னுடைய வாழ்க்கை சுகமாக சுபமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். மன உறுதியும் தெய்வீக வழிபாடும் வேறு எதை பற்றியுமே சிந்தனை செய்யாமல் மனசு சொல்கிறத கேட்குற புத்தியும் புத்தி சொல்கிறத கேட்டுட்டு நடக்கிற மனசும் இருந்தாலே உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியும் சந்தோஷமும் நிலையாக இருக்கும். நீ வாழ்க்கையை பார்த்து பயப்படாத செல்லமே. இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இந்த உலகம் எப்படி பார்க்குமோன்னு எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னோட மனசுக்கு நேர்மையாகவும் உன்னோடைய மனசுக்குள்ளே இருக்க சாயப்பாவுக்கு சாத்தியமாகவும் இருக்கும் வேலைகளை மட்டுமே நீ செஞ்சால் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா மனசுக்குள்ள பயம் இருக்கிற ஒருத்தரால் எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாது. ஏதாவது நீ செய்ய முயற்சி செஞ்சால் இது அப்படி ஆகிடுமோ, அது இப்படி முடிஞ்சிடுமோன்னு எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க முடியாமல் உன் கால்களையும் புத்தியையும் கட்டி போட்டுடும். அதனால தான் அப்பா சொல்கிறேன், என்னுடைய தங்கமே, உன் மனசை என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன செஞ்சாலும் என்ன நினச்சிக்கிட்டு செய். அந்த விஷயத்தில் நீ உறுதியாக இரு. நிச்சயமாக அப்பா அதை உனக்கு வெற்றியாகவே மாற்றி தருவேன். இனி வர்ற நாட்களில் உன் வாழ்க்கையும் வளர்பிறையாக ஒளி பெறட்டும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என் மேலே நம்பிக்கை வச்ச ஊ மேலே தன்னம்பிக்கையோடு உன் வேலைகளை செய். நீ நினச்சபடி உன் வாழ்க்கையை எல்லாமே அப்பா உன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக மாற்றி கொடுக்குறேன். வரப்போகிற இந்த திருப்பத்தை நினச்சி சந்தோஷமாக இரு. எல்லாமே உனக்கு நல்லது நடக்கிறதுக்காகவே செய்யப்படுதுன்றதை புரிஞ்சுக்கோ. நிச்சயமாக இது உனக்கு நல்லதே நடக்கும். அப்பாவின் அருள்வாக்கு உனக்கு நல்லதாகவே நடத்தி தரும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.